ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. டிவோஷி நேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீதி சரவண மாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அன்பார்ந்த எங்களுடைய டிவோஷி நேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது அப்படிங்கிறது ராசி பலன்கள், அதாவது ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலாபலன்கள், குணாதிசயங்கள், அவங்களுக்கு நடந்தது, நடந்துட்டுருக்கிறது, நடக்க போகிறது, அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள், இந்த மாதிரிலாம் பல விதமான விஷயங்கள், நுணுக்கங்கள்லாம் பற்றி தான் பார்த்துட்டுருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கடகராசினியர்கள் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க குணாதிசயம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தால், இந்த கடகராசிக்கு அதிதேவதை அப்படின்னு பார்த்தால் நவகிரகத்தில் சந்திர பகவான். இந்த சந்திர பகவானை பிரார்த்தனை செய்து நம்ம அவங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். ததிசக்த துஷாராபம் க்ஷீரோர் தாரணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் முகுடபூஷணம் எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திரு அருள் தருவாய் சந்திரா போற்றி சதுரா போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சத்குரு போற்றி. எல்லாம் பண்ண சந்திர பகவானுடைய கருணையினாலே இவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சிவந்த மேனியுடன் தேக அங்கலட்சணங்களுடன் காணப்படுவார்களாம், சிவப்பாக இருப்பாங்களாம். பொதுவாக கடகராசியில் பிறந்தாலே சிவந்த மேனி, தேக அங்க லட்சணங்கள், தேவையான இடத்துல தேவையான அங்கங்கள் லட்சணங்களோடு இருக்குமா தான் அங்க லட்சணங்கள். கல்வியிலும் தெய்வ வழிபாட்டிலும் திறமையும் உள்ளவர்கள், தெய்வ வழிபாடும் சரி கல்வி கேள்விகள்லேயும் திறமை சாமர்த்தியம் உள்ளவர்களா, பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்குமா அவங்களுக்கு, கடகராசிக்காரங்களை பேசி ஜெயிக்க முடியாது, பேசி அடக்கிடுவாங்க. பண விஷயங்களில் சுயநலக்காரர்களாக இருப்பாங்களா, அதாவது கொடுக்கல் வாங்கல் என்ன தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க அவங்களுடைய குறிக்கோள் அவங்க காரியத்தில் பணம்னா அது கரெக்டாக தம்பி நேற்று 100 ரூபா வாங்கி அதை கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்டு வாங்கக்கூடிய சுபாவம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். கெட்டிக்காரத்தனமாக விளங்கக்கூடியவர்கள், பெரியோர்களிடத்தில் பணிவு, தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற கர்வம் அப்படிங்கிறது அந்த கடகராசி நேயர்களுக்கு இருக்குமா. எப்போவுமே 90 வயது வரைக்கும் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் அப்படின்னு போட்டிருக்கார். அதாவது கடகராசி நேயர்கள் இவங்க தான் சாமர்த்தியசாலிகள், உண்மையாலுமே இவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது, இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும். அப்போ திறமைகள் வேணும், ஒரு மனிதன் சாதிக்கணும்னா திறமைகள் வேணும். அந்த திறமைங்கிறது இயற்கையாகவே கடகராசிக்கு உண்டு. பார்த்தோம்னா சிறு வயதில் பார்த்தோம்னா பல விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் தான் பண்ணணும் பாவம் கடகராசி யாருமே. நன்னா சின்ன வாழ்க்கை அப்படிங்கிறது, சின்ன வயசு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தெளிவாக எல்லோரும் மாதிரி ஒரு அதாவது கொடியதும் இளமையின் வறுமை அப்படின்னு அவையார் பாடுவார். இளமையின் வறுமை வந்துச்சுன்னா அதை வர கொடியது வேறு எதுவுமே இல்லையா. அப்போது அந்த இளமையில் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் பொதுவாக கடகராசிக்காரங்க வாழ்வாங்க. நடுத்தர காலத்தில் சிறப்பாக வாழ்வாங்க. ஆனால் இந்த நடுத்தர 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே அவங்க பார்க்காத இந்த ஒரு படத்தில் பாட்டு வர்ற மாதிரி என்னென்ன உண்டோ, இந்த வயசுக்குள்ளே பார்க்காத செல்வமும் இல்லை, இப்போ சுத்தாத ஊரும் இல்லை, வாங்காத சொத்தும் இல்லை, இதெல்லாம் பண்ணிடுவாங்க. வீடு வாங்கிடுவாங்க, வீடு கட்டிடுவாங்க, சொந்த தொழில் அமைச்சுப்பாங்க, திருமணம் பண்ணிப்பாங்க, குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்திப்பாங்க, அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க, எல்லாமே அந்த நடுத்தர வர்க்கத்தில் 50-60 வயசுக்குள்ளே செட்டில் ஆகிடுவாங்க. பின்னாடி 60 வயசு மேலே பார்த்தோம்னா ராஜபோகமாக உட்காந்து சாப்பிடக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது கடகராசிக்கு உண்டு. அவங்க கஷ்டங்கிறது இளவயது காலத்தில் மட்டும்தான், நடுத்தர காலத்தில் நல்ல உழைப்பாளிகள் நல்ல உழைத்து சேமித்து அவங்களுக்கு உண்டானதை அவங்க தனக்கு உண்டானதை சேர்த்து வைத்து அதை தன்னுடைய வாரிசுகளுக்கும் சேர்த்து செட்டில்மெண்ட் பண்ணி பின்னாடி சிறப்பாக உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டு பிறரை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு சுபாவத்தை கொண்டவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள். பொதுவாக இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் தற்சமயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் கொண்டுருக்கணும். தற்சமயம் சனி பகவான் பார்த்தோம்னா அஷ்டமச்சனியை விளங்குறார், 8ஆம் இடத்தில் இருக்கார். அஷ்டமச்சனி அப்படிங்கும் பொழுது கஷ்டம், இடமாற்றங்கள், துன்பம், துயரம், வேதனை, அலைச்சல்கள், வாகனத்திலிருந்து விழுந்துறது, காலுக்கீழ் அடிபடக்கூடிய அமைப்புகள், எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானங்கள், இந்த மாதிரி பழி சொற்களுக்கு ஆளாகிறது, ஒரு வேளையை பல தடவை அலையிறது, இன்னல்கள், துன்பம், துயரம், மருத்துவ செலவுகள், கடன் தொல்லைகள் இதெல்லாம் கொடுப்பார். அதே சமயம் குரு பகவானும் பார்த்தோம்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். 10ல் பார்ப்பான், பதவியை கெடுப்பான், உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதிலையும் நஷ்டத்தை கொடுப்பார். வேலைக்கு போகிறவனாக இருந்தால் சிரமப்படுறோம், வியாபாரம் பண்ணுறவனாக இருந்தால் கஷ்டப்படுறோம்,
இப்படி உண்டான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. கேது பகவான் மூன்றாம் இடத்தில், ராகு 11 இடத்தில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. யோகங்கள் அதிகரிக்கும், திடீர் வெளிநாடு போகலாம். இங்கே இருந்தால் தானே இத்தனை பிரச்சனையோ, திடீர்னு ஒரு ஆஃபர் வருது, நான் போகலாமா? தாராளமாக கிளம்பி போ, இங்கே இருக்கிறதோட பல மடங்கு சம்பாதிக்கலாம். யோகங்கள் அதிகரிக்குது, திடீர் யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஏன்னா ராகு யோகக்காரகன், யோகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இந்த மூனையை அடக்கிடுவார். சனி, கேது, குரு மூன்று பேரையும் அடக்கி வச்சுட்டு அவர் நன்மையை தர ஆரம்பிச்சிருவார். இப்போ திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் கொடுப்பார். இத்தனை நாளாக நமக்கு இந்த வரம் தட்டி பின்னே இருக்கே, ஒன்றுமே அமையலையே, கஷ்டத்தில் இருக்கவே அப்படின்னு வேதனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டில் இல்லற வாழ்க்கை, வீட்டில் வந்து அந்த மருமகை மகாலட்சுமியாக அந்த குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய ஒரு வைபவம் அப்படிங்கிறதெல்லாம் திடீர்னு யோகத்தினால் நடக்கும். ஜாதகத்தினால் நடக்காது, யோகத்தினால் நடக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அந்த வீட்டில் குழந்தை மகிழ்ச்சி, குழந்தை செல்வங்கள் தவழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். வியாபாரத்தில் முறிந்தவர்களும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு. உடல்நல ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், இவன் தேரவே வேண்டாம், இவனுக்கு வைத்தியம் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு நினச்சவன் காலையில் எழுந்திரிச்சு திடகாத்திரமாக உட்காந்துருப்பான். காரணம் அந்த ராகுவனுடைய யோகம். ஒருத்த யோகத்தில் இருந்தாலும் மற்ற மூணு பேர் கீழே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்பேற்பட்ட யோகமான ஒரு நேரமாக இருக்குது. இருந்தாலும் இந்த இருக்கக்கூடிய இந்த 2.5 வருடங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அதாவது இது பொதுவாக கடகராசிக்கு தான் நான் சொல்லிட்டுருக்கேன், அதனுடைய பலாபலன்களை வச்சு தான் முழு பலாபலன்கள் நம்ம எனக்காக இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நம்ம கடகராசி நேயர்கள் இது இத்தனையும் இருந்தாலும் ஒரு தடவை நம்ம சொந்த ஜாதகத்தை ஆராய்ந்து அலாசி பார்த்துட்டு எந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணலாம், எப்போ வீடு வாங்கலாம், எப்போ கல்யாணம் பண்ணலாம், எப்போ உத்தியோகத்துக்கு போகலாம், இந்த மாதிரி பல விதமான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையில் இருக்கும். அதை எப்போ செய்யலாம், என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் அதை வச்சு தான், தசாபுத்தி காலங்களை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அப்படி பார்க்க விருப்பக்கூடிய அன்பர்கள் இங்கே ஸ்கிராலிங்கில் இந்த காணொலியிலே வீடியோலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் நம்பர் வரும், தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை தெல்ல தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கடகராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துனோம்னா வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி, அம்பிகை. எல்லா சிவாலயத்திலையும் சிவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் இவங்களுக்கு தெய்வம் எப்போவுமே. மயிலாப்பூர்னு எடுத்துனா கபாலீஸ்வரர், கற்பகாம்பிகை, இந்த கற்பகாம்பாள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். தஞ்சாவூர் பிரகன் நாயகி, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு அம்பாள் இருக்கும். சிவபெருமான் கோயிலில் இருக்கிற அம்பாள், அந்த அம்பாள் தான் உங்களுக்கு தெய்வம், வழிபட வேண்டிய தெய்வம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான கல் அப்படின்னு பார்த்தோம்னா வைரம் தான் உங்களுக்கும். அந்த வெள்ளைக்கல் வைரத்தை நீங்கள் போட்டுக்கணும், முத்து போட்டுக்கலாம், முத்து வெள்ளை கலர் தான், அந்த முத்தை நீங்கள் அணிந்து வரலாம். இந்த மாதிரி மகா பார்வதி தேவியை வழிபட்டு காலம் போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வெள்ளை கலர் இருக்கிறதுனால அடிக்கடி எங்கே போனாலும் ஒயிட் ஷர்ட்டு, அந்த மாதிரி ஒயிட் பேண்ட்டு, வெள்ளை வேஷ்டிகள் இந்த மாதிரிலாம் கட்டின்னு போகிறது, நம்மளை சுற்றி வெள்ளை தரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, நம்ம வீடாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், முடிந்தளவு அந்த வெள்ளை கலரையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அது மிகவும் அனுகூலமாக இருக்கும். அதாவது 100% நன்மைகளை அடையலாம். ஒரு இடத்துல 80% நன்மை தான் அடைய முடியும்னா, இந்த நான் சொல்கிறத பண்ணோம்னா 100% இந்த பார்வதி தேவி படத்தை மாட்டி இந்த வெள்ளை கலரை பெயிண்ட் அடித்து வச்சிங்கன்னா 100%, அதாவது தனவசீகரம் ஜனவசீகரம் சொல்லுவாங்க. ஜனவசீகரம் தனவசீகரம், முதல்ல ஜனத்தை வசியம் பண்ண தான் தனத்தை வசியம் பண்ண முடியும். ஒருத்தவங்க இடத்துக்கு வந்துட்டானா அவங்க போகிற வச்சு அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட உங்கள் வியாபாரத்தை முடிக்கணும். இல்லை இல்லை நான் வேறு இடத்துல பார்த்துக்கிறேன், எந்திரிச்சு போகிறது முக்கியம் கிடையாது. அப்போ அதற்கு இதுக்கு உண்டான மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தினா தாராளமாக நம்ம கடகராசிக்கு சகல காரியங்களும் வெற்றியை தவிர தோல்விங்கிறது வாழ்க்கையில் கிடையாது என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து காஞ்சி காவக்கோடி பீடம் உங்களுக்கெல்லாம் தெரியும், காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் எங்கள் வேத சிவ ஆகம பாடசாலை. எங்களுடைய சிவாச்சாரியார்கள் இந்த ஆலய வழிபாட்டை பற்றி சிவாச்சாரியார்கள் குருக்கள் இவங்களுக்கெல்லாம் குருகுலமாக இருந்து பிரின்சிபாலாக இருந்து அதில் வேதங்களும் மந்திரங்களும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார், முப்பாட்டனார், எனக்கு தெரிந்து நான் 3 தலைமுறையாக நான் பார்த்துட்டுருக்கேன் குழந்தைகளுக்கு. இவங்க எல்லாருமே இந்த ஜோதிட ஆராய்ச்சி, ஜோதிட அரிச்சி படிகளை ஆராய்கிறது, இது கரெக்டாக இருக்கா, பஞ்சாங்கம் எழுதுறது, பஞ்சாங்கம் கணிக்கிறது, அது போக இந்த ஜாதகத்தை பற்றி என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதெல்லாம் கரைச்சி குடிக்கிறது. நான் குழந்தைகளிலிருந்து என் காதல் கேட்டது இந்த நவகிரகத்தினுடைய பேரும் பன்னெண்டு ராசியும் தான் இருக்கும். இதை பற்றி தான் என்ன அத்தனை ஜாதகங்களும் இதை பற்றி தான் ஆராய்ச்சிகளும் பேச்சுவார்த்தைகளும் கருத்தரங்கங்களும் நடக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பேர் 100 பேர் இருப்பாங்க ஜாதகம் பார்க்குறேன். அந்த மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, ஜாதகம் அப்படிங்கிறது வந்து எதை பொத்தவா மதுவாக ஒன்று கிடையாது. நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானா லிக்கதே ஜென்ம பத்திரிக்கா, சும்மா கிடையாது. ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வச்சு இந்த ஜென்மாங்கிறது நமக்கு கிடைக்குது, இந்த ஜென்மாவை எப்படி இருக்கணுங்கிறது எழுதப்பட்ட விதி தான் அந்த ஜாதகம்.
ஏதோ நம்ம பாத்ரூம் சொன்னால் நீ நல்லா இருப்பேன் உனக்கு அப்படி இருக்கும் இப்படி எல்லாரும் எல்லா ஜாதகம் பாத்திரம் இப்படிலாம் தெருவு தெருவு போட்டு மாற்றி ஆளாளுக்கு ஜோசியம்னு போட்டுக்கிறேன். அது தப்பு. எடுத்தோடனே யாருக்கும் எதுவும் பலன்லாம் சொல்லணும். முதல்ல ஜாதகம் கற்றுக்கிறதே கடலை, அது இந்த கடலை கற்றுண்டு அதுக்கப்புறம் தான் உணர்ந்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியா பாதமாதத்தை பாதம் சிஷ்ய சுமேதனா பாதம் ச பிரம்மச்சாரிபியா பாதம் காலக்கிரமேன சார். குரு ஆச்சாரியன்னா குரு, குருகிட்ட இருந்து என்ன கிடைக்குன்னா கால்வாசி தான் கிடைக்கும். பாதம்னா என்ன? கால், கால் தான் பாதம் சொல்லும். ஆச்சாரியா பாதமாதத்து எந்த ஒரு டீச்சராக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் கால்வாசி தான் தெரிஞ்சுக்க முடியும். பாதம் சிஷ்ய சுமேதனா இன்னொரு கால்வாசி, தன்னுடைய ஆராய்ச்சியில் தன்னுடைய சுமேதையில் நம்ம யோசிச்சு யோசிச்சு இன்னொரு அரைவாசி தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு கால்வாசி குருகிட்ட கால்வாசி, நம்ம கிட்ட கால்வாசி, அரைவாசி ஆச்சு. பாதம் ச பிரம்மச்சாரத்யா இன்னொரு கால்வாசி அப்படின்னா நாலு பேரோடு சேர்ந்து கலந்து பேசும்பொழுது அவன் இருக்கிற விஷயம் நம்ம தெரியும், நம்ம இருக்கிற விஷயம் அவன் தெரியும். ஓ இப்படி இருக்காட்டு இருக்கு, நமக்கு இத்தனை நாள் இது தெரியலையே, கொஞ்சம் பச்சை கலர் சுவிட்சாட்டு இருக்கு, இது ஆன் பண்ணா தான் லைட் எரிய மாட்டிருக்கு, நாமளும் போட்டு போட்டு திரும்பி பார்த்துருக்கோம். பாரம் ச பிரம்மச்சாரிபியா மூன்றாவது கால்வாசி பத்து பேரோடு கலந்துக்கும் போது தெரியும். நாலாவது கால்வாசிங்கிறது காலக்கிரமையின அனுபவம், அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். 45 வயசில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் 35 வயசில் எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பிஃபோர் 10 இயர்ஸ் எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எவ்வளோ அனுபவம் வாய்ந்திருப்பீங்க, அந்த காலத்தை யாருமே உணர்ந்து தான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் அது விஷயம். அப்போது என்ன தான் ஜாதகம் கடலாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வேதையாக இருந்தாலும் இன்னும் நான் படிச்சுருந்தா இருக்கேன், இன்னும் ஜாதகத்தை ஆராய்ந்து படிச்சுருந்தா இருக்கேன். எதுக்காக நான் என்னை பற்றி சொல்கிறேன்னா, ஜாதகம் பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஒருத்தனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது, அவன் எத்தனை நாள் இருப்பான், அவனுக்கு எப்போ என்ன பிரச்சனை வரும், அவனை அதிலிருந்து பாதுகாக்கணும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், உள்ளதை உள்ளபடி அவங்ககிட்ட சொல்லணும், இத்தனை விஷயங்கள் அதில் இருக்குது. புரிஞ்சுட்டுங்களா? அப்போது சும்மா எல்லாரும் ஜாதகம் பார்க்க முடியாது. அதனால் ஜாதகம் பார்க்கறதுல வல்லுநர்களாக இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். கணிக்க தெரியணும், பார்க்க தெரியணும், சொல்ல தெரியணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவே நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை துல்லியமாக தெளிவாக கணித்து இதுதான் பலன், இப்படி தான் நடக்கும். வேணும்னு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு இல்லாத சொல்லி பயமுறுத்தி பரிகாரங்கள்னு சொல்ல மாட்டோம், இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுதான் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக வெட்ட வெளிச்சமாக அடித்து சொல்லக்கூடிய ஒரு விதமாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். அப்போது இந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள், நமது நேயர்கள், இந்த காணொலியில் இந்த வீடியோவில் தெரியக்கூடிய அலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு எங்களிடத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் முழுமையாக 100% 1008 கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். தெளிவாக நாங்கள் உங்களுக்கு புட்டு புட்டு வைத்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் தெளிவாக சொல்ல நாங்கள் தைரியமாக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக கூறி விடைபெறுகிறேன். எனவே நமது நேயர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.